இந்த 2021 தேர்தல் தமிழகத்தில் இரண்டு முனையாக நடக்குமா அல்லது மூன்று முனையாக நடக்குமா? திராவிட கழகங்கள் இல்லாத 21ஆகத்தான் தமிழகம் இருக்க போகிறது என்பதை நான் டெல்லியிலிருந்து உணர முடிகிறது. ஆனா நீங்க போட்டியே திமுக அதிமுக தானே சொல்றீங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 2021 தமிழக சட்டசபையில் யாராலையும் முதல்வராக வர முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அதிகாரிகள் தமிழகத்தினுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பினுடைய காரணமாக சமாளித்தார், மிகவும் திறமையாக சமாளித்தார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக். சசிகலா மேடம் கண்டிப்பாக விடுதலை அடைந்து விடுவார், எப்பொழுது என்பது காலம்தான் குறிக்கும், ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வந்து விடுவாங்க. பற்பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அருள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட பேசும்போது கலந்துரையாடும் போது சொல்லியிருக்காங்க, பிரசாந்த் கிஷோர் பாண்டே திமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார். டிடிவி தினகரனை இணைத்துக் கொண்டு அதிமுகன்னு சொல்ல வரீங்களா? ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக. அதற்கான பின் திரைமறைவு செய்திகள் பற்பல நடந்து கொண்டிருக்கின்றன. ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், அமித்ஷா அவர்கள் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து தமிழகத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க இருக்கிறார். காங்கிரஸை அவர் காலால் உதைத்தாலும் கூட காங்கிரஸ் அவர் காலைத்தான் வந்து பிடிக்க வேண்டிய நிலையில் ஸ்டாலினுக்கு ஒரு உன்னதமான நிலையில் ஸ்டாலின் இருக்கிறார். காரணம் காங்கிரஸ் தான் டிஎம்கேக்கு வேணுமே தவிர டிஎம்கேக்கு காங்கிரஸ் வாண்டான். கமல்ஹாசனுடைய அரசியல் ஒரு மாவோயிஸ்ட் மாதிரியும் சரி மார்க்சிஸ்ட் மாதிரியும் தான் நினைக்கிறார்களே தவிர ரஜினிகாந்த் பேசும் மாதிரியான ஆன்மீக அரசியலை பேசுவது கிடையாது. இன்று நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளர்களாக வருவாங்க, இந்த 2021 அரசியல் களம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் நிச்சயமா நம்ம அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பற்றிய பலவிதமான கலந்துரையாடல்கள் பலவிதமான நிகழ்வுகளை குறித்து யாரும் எதிர்பார்க்காத அல்லது பல பேருக்கு தெரியாத விஷயங்களை குறித்து பேசுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஆளுமை இருக்கிறாரு. அவரை பத்தி நான் நிச்சயமா முன்னெடுப்புகளை சொல்லியே ஆகணும். ஏன்னா அவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக தேசிய அளவில் திகழ்ந்து வரக்கூடிய நபர். குறிப்பா சொல்லணும்னா இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல தான் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க. அந்த இடத்துல தான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமானது இயற்றப்படுகிறது. அந்த இடத்துல பத்திரிகையாளராக இருந்து செய்திகளை வழங்குவது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி அந்த இடத்துல இருந்து இந்திய மக்களுக்கு தொடர்ந்து அரசியல் தொடர்பான பலவிதமான நிகழ்வுகளை செய்திகளை வழங்கி வரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பத்திரிகையாளராக நம் முன்னால் திகழ்ந்து வருபவர். அதே போல தமிழகத்தின் மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க, மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இப்படின்னு பல பேர் இருந்தாங்க. இவர்கள் அனைவரோடும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர். அதே போல மொராஜி தேசாய் தொடங்கி தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் மோடி வரைக்குமே நட்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அன்போடும் நட்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஊடகவாளராக திகழக்கூடியவர். 80களில் பார்த்தீங்கன்னா தினமணி தெலுங்கு வார்த்தா போன்ற பத்திரிகைகளில் அரசியல் குறித்து எழுதி வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தினமணி தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அரசியல் பத்திரிகை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் டெல்லி அரசியல் அப்படிங்கிறத குறித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லி தர்பார் அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு அரசு கூப்பி எழுதிக்கிட்டு இருந்தார். வேற யாரும் இல்லை, நம் அனைவரும் அறிந்த மிகவும் நம் தமிழகத்திற்கு பரிச்சயமான மரியாதைக்குரிய ஆர் ராஜகோபாலன் அவர்கள் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நன்றி நன்றி. சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா ஜோரா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் வந்து அருள் அவர்களுக்கும் ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து, நீங்கள் என்னை நன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அதற்காக நன்றி தெரிவித்து,
உங்களுடைய நேயர்களுடன் அடுத்து வரக்கூடிய பல நிமிடங்களில் பற்பல ரகசியங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதிலிருந்து தமிழக அரசியலை பற்றி டெல்லியிலிருந்து எப்படி பார்க்கிறோம் என்பதை பற்றியான ஒரு வர்ணனைகளை அலசல்களை அருள் மூலமாக நான் தமிழக மக்களுக்கு மற்றும் தமிழர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆர்வலோடு இருக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2021 நான் முன்னெடுப்பிலே சொன்னேன், 2021 அப்படிங்கிறது பலவிதமான எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கிய ஒரு தேர்தலாக தான் தமிழ்நாட்டில் அமைய போகுது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. இப்போது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இல்லை, அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களாக ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சாரார் முன்வைக்கிறாங்க. இல்லை, நிச்சயமாக திமுக தான் வரக்கூடிய தேர்தலில் பலமான ஒரு வெற்றி பலமான ஒரு கூட்டணி அமைத்து பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான விஷயங்கள் ஒரு நெருடலாகவும் ஒரு ஒரு பூடகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. முதல் கேள்வி, இந்த 2021 தேர்தல் தமிழகத்தில் இரண்டு முனையாக நடக்குமா அல்லது மூன்று முனையாக நடக்குமா, உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? இரண்டு முனையாகத்தான் நடக்கும். அந்த போட்டி அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே தான் இருக்கும். இந்த முறை இரண்டு முனையாக நடக்கும்ன்றீங்க? அவ்வளவுதான், ரெண்டு முறை. அதையும் தவிர அருள் என்ன பொறுத்த முட்டோம், நான் ஒரு ஐந்து முக்கிய புள்ளிகளை நான் இட காத்திருக்கிறேன். அந்த புள்ளிகளை நீங்கள் சேர்த்து விட்டால் ஒரு உருவம் கிடைக்கும். அந்த உருவம் தான் தமிழகத்திற்கு 2021 வரக்கூடிய உருவமாக இருக்கும். முதலில் புதிய தமிழகமாக வளர இருக்கிறது 2021. காரணம், புது வாக்காளர்கள் 2003 பிறகு பிறந்த வாக்காளர்கள் 6.5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் மட்டும் இருக்கும் என்ற மதிப்பீடு இருக்கிறது இப்பொழுது அவர்களுடைய கணிப்பு. மற்றும் திராவிட கழகங்கள் இல்லாத 21 தமிழகம் இருக்க போகிறது என்பதை நான் டெல்லியிலிருந்து உணர முடிகிறது. ஆனா நீங்க போட்டியே திமுக அதிமுக தானே சொல்றீங்க. இருந்தா கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 2021 தமிழக சட்டசபையில் யாராலையும் முதல்வராக வர முடியாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. காரணம், மீதி இருக்கக்கூடிய 3 வருஷத்தில் அருள் பார்த்துட்டே இருந்து 21-24 மட்டும் யார் முதலமைச்சராக வந்தாலும் சரி, அவர் நரேந்திர மோடியினுடைய தயவு, நரேந்திர மோடியினுடைய பணம், நரேந்திர மோடியினுடைய ஆதரவு. காரணம், தமிழகம் வந்து இப்பொழுது ஒரு பார்டர் ஸ்டேட்டாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவுடன் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து விட்டது. மூன்றாவதாக நான் சொல்லுவேன், ரஜினிகாந்த் ஒரு டிசைடிங் ஃபேக்டராகத்தான் இருக்க போகிறார் என்பது என்னுடைய கருத்து. கட்சி ஆரம்பித்து டிசைடிங் ஃபேக்டராக வருவாரா, குறிவிடுங்க மணிக்கணும், கட்சி ஆரம்பித்து டிசைடிங் ஃபேக்டராக வருவாரா அல்லது வெளியில் இருந்து கொண்டே கட்சிகளை இயக்குவாரா? அது போக போகத்தான் தெரியும். கொரோனா அதை பாதித்து விட்டது. நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியலை கொரோனா மிகவும் பாதித்து விட்டது. இருப்பினும் அவர் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிப்பார் தான் என்பது எனக்கு தகவல். அதையும் தவிர நான் என்னுடைய 3வது பாயிண்ட்டுக்கு வரேன். அருள் சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ கருணாநிதி இல்லாத, ஜெயலலிதா இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது, தேர்தல் களமும் இருக்கிறது. அதில் என்ன பொறுத்த மட்டும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி 4 வருடம் நல்ல ஆட்சி கொடுத்ததால் மத்திய அரசாங்கத்துடன் ஆதரவு இருக்குது என்று திமுக புகார் காட்டினாலும் சுட்டி காட்டினாலும் எவ்ரி கிரைசிஸில் லீடர்ஷிப் இஸ் பார்ன். கொரோனா கிரைசிஸில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அதிகாரிகள், தமிழகத்தினுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பினுடைய காரணமாக சமாளித்தார், மிகவும் திறமையாக சமாளித்தார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக். அதுதான், அதை வைத்து பற்பல விஷயங்களை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 தமிழக தேர்தல்
மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். தமிழகத்தினுடைய புது தலைமையை உருவாக்கும். மூன்றாவது பாயிண்டாக புதிய ஓட் வாக்காளர்கள் என்று நான் சொன்னேன், 6-8 லட்சம் மட்டும் இருக்கும் என்று ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அந்த மதிப்பீட்டில்தான் அருள் அவர்களுடைய நிலைப்பாட்டு தான் அது திராவிட கழகம் இல்லாத வாக்காளர்கள். காரணம், 2003 பிறந்த வாக்காளர்கள் அவர்கள், அவர்களுக்கு ரஜினிகாந்த் கண்முன்னில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு பாஜகவும் டாக்டர் மன்மோகன் சிங்கும் அடல் பிஹாரி வாஜ்பாயும் நரேந்திர மோடியும் தான் தெரிந்திருக்கிறது. காங்கிரஸ் என்பது இல்லாது போகிவிட்டது அவர்கள் மனதில். ஆக மொத்தம் வரக்கூடிய வாக்காளர்கள் காங்கிரஸ் என்று தெரியாத வாக்காளர்கள், ரஜினிகாந்தை அறிந்த வாக்காளர்கள் மற்றும் கமல்ஹாசன் ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கலாம், ஒரு கணிப்பில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கமல்ஹாசனுக்கு வரக்கூடிய டெல்லியில் வரக்கூடிய பின்னணி செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலம் இருப்பதாக தெரியவில்லை. லோக்சபா எலெக்ஷனில் அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டார். மக்கள் நீதி மய்யம் 2019 லோக்சபா நடந்த மக்களவை தேர்தலில் அவர் தன்னை எக்ஸ்போஸ் செய்து கொண்டு விட்டார். அதனால தான் ரஜினிகாந்துக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, பசுமையான நிலைமை இருக்கும் என்று எதிர்பார்ப்பு. அதையும் தவிர அருள் மிக முக்கியமானது, வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்த்தால், எனக்கு தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்த்தால், சசிகலா மேடம் கண்டிப்பாக விடுதலை அடைந்து விடுவார். எப்பொழுது என்பது காலம்தான் குறிக்கும், ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வந்து விடுவாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க பீகார் எலெக்ஷன் நடக்க போகுது அருள். ஆக மொத்தம் வரக்கூடிய தேர்தல் பீகார் எலெக்ஷன் நடந்த தமிழ்நாடு எலெக்ஷன் ஏன் நடக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. அதையும் வைத்து பார்த்தால் திமுக அதிமுக என்று நான் முதலிலே கூறினேன். அந்த அதிமுக வந்து ஒரு யுனைடெட் ஏடிஎம்கே வகைத்தான் இருக்கும். எப்படி என்று கேட்டால், மத்திய அரசினுடைய ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள். ஆண்டவன் அருளில் எம்கே ஸ்டாலினுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா அது வேற விஷயம். ஆனால் கிடைக்காது இருந்து என்னை பொறுத்த மட்டும் டெல்லியில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் வைத்து கொண்டு பார்த்தால் திமுகவிற்கு 70-75 தான் வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஜாக் கொடுக்கறதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே நம்ம ஸ்டாலின் நியமித்தார் ஆலோசகராக. ஒரு பீகார் பிராமணர் வந்து தமிழக அரசியலில் குழப்பம் விளைவித்ததையும் தவிர பற்பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அருள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட பேசும்போது கலந்துரையாடும் போது சொல்லியிருக்காங்க, பிரசாந்த் கிஷோர் பாண்டே திமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று. ஸோ அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சசிகலா வருவதையும் வைத்து அந்த பின்னணியில் பார்த்தீர்களானால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவில் இருக்கக்கூடிய 3 பிரதான அமைப்புகளை, எடப்பாடி பழனிசாமியினுடைய குழு குரூப், ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குரூப், டிடிவி தினகரன் இப்பொழுது பலமிறந்து காணப்படுகிறார். அப்படித்தான் டெல்லியில் வரக்கூடிய ஃபீட்பேக் இருக்குங்க அருள். ஓகே, அவருடன் நெருங்கியில் இருந்த, அவருடன் கிட்டக்க இருந்த நம்ம புகழேந்தி அவர்கள், தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் மற்றும் பற்பலர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த யூனிட்டி வந்ததுன்னா, தட் வில் பிகம் அ வெரி ஃபார்மேடபிள் பார்ட்டி இன் தமிழ்நாடு. அதனால தான் ஏடிஎம்கே, யுனைடெட் ஏடிஎம்கே வித் டிஎம்கே ஸ்டாலின் போட்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சார், இந்த யுனைடெட் ஏடிஎம்கே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்குள் டிடிவி தினகரனை இணைத்துக் கொண்டு அதிமுகன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக. அதற்கான பின் திரைமறைவு செய்திகள் பற்பல நடந்து கொண்டிருக்கின்றன. நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்கறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, அதன் பிறகு இப்போ 2 பேரும் தான் வந்து இப்போ ஒட்டுமொத்தமா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. மீண்டும் இப்போ சசிகலா அம்மையார் வந்தாங்கன்னா, சசிகலா அம்மையாரின் ஆட்சியின் கீழாக அதிமுக செல்லுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? பல விதமான முரண்கள் வரத்தானே செய்யும், முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் கழித்து கூட்டி பெருக்கி வகுத்து பார்த்தால், கணித முறையாக பார்த்தால்,
மத்திய அரசினுடைய லாங் ஹேண்ட், நீண்ட கை தமிழகத்தின் மீது அதிமுகவின் மீது கண்டிப்பாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. காரணம் பற்பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடைய கருத்துக்கள் அதிமுக இணைய வேண்டும் என்பதுதான் என்னிடம் பற்பல சீனியர் தலைவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின்னணியில் தான் நான் அதை கூறுகிறேன். இங்கே எனக்கு ஒரு கேள்வியே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக பதவி ஏற்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஓ பன்னீர்செல்வம் பேசுறாரு. எல்லா விதமான எம்எல்ஏக்கள் தயார் நிலையில இருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் ஆளுநர்கிட்டவே முறையிடவும் செய்கிறாரு. ஆனா உடனடியாக இரவோடு இரவாக சசிகலா அம்மையாரோட கேஸ் ஃபைலானது உச்ச நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். என்ன காரணம் கேட்டால், பிரதமர் மோடி அவர்களுக்கோ அல்லது மத்திய அரசிற்கோ சசிகலா அம்மையார் முதலமைச்சராக வருவதில் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்றால் தவறு, தவறு, மிகவும் தவறான கருத்து, தவறான கருத்து, உண்மைக்கு புறம்பான கருத்து. அது அதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ADMK-னுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஒன்று உண்டு, நான் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கருத்தை வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திரு திருநாவுக்கரசு வந்து இதுதான் உண்மை அப்படின்னு வந்து ஒரு ஊடகத்தினுடைய பேட்டியிலேயே பதிவு பண்ணியிருக்கிறாருங்க. அருள், திருநாவுக்கரசு யாருங்க? பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வந்தவர் தானுங்க. பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சராக இருந்தவர் தானே அவர். அவருக்கு என்ன சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவை பற்றி பேசுவதற்கு? யார் அவர்? காங்கிரஸ் இருக்கிறதா தமிழ்நாட்டில்? என்ன பேசுகிறீங்க நீங்க? தமிழ்நாட்டில் காங்கிரஸே கிடையாது. திமுக மீது ஒரு சுமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தானே தவிர அவர்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை. சரிங்க, இப்ப ரொம்ப முக்கியமா இன்னொரு கருத்தை உங்கள்கிட்ட நான் கேட்கறதுக்கு விரும்புறேன். இப்போது நீங்க சொல்வதை போலவே அதிமுக ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவும் இணைந்து திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா, திமுகவும் இங்க ஒரு கூட்டணி அலையன்ஸ ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல, அந்த கூட்டணி வந்து இப்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90-க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தன் வசம் வச்சிருக்கிறாங்க. இது மேற்கொண்டு அதிகரிக்கத்தானே செய்யும், எப்படி கம்மியாகும் நினைக்கிறீங்க? கம்மியாகதோ இல்லையோ வாக்காளர்களை பொறுத்து இருக்கிறது. ரஜினிகாந்தினுடைய ஆர்வங்கள், ரஜினிகாந்தினுடைய ஆதரவுகள் பெருக்க இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பாக 5-6 முறை வருவார். அதையும் தவிர ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், அமித்ஷா அவர்கள் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து தமிழகத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க இருக்கிறார். அதை ஒன்று நீங்க மனசுல வச்சுங்க கண்டிப்பாக. காரணம், திமுக வந்து இன்றைய நிலையில் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடன் ஆட்சியில் இருந்தவர்கள் தான், பேரம் பேசியவர்கள் தான். ஏன் கலைஞர் கருணாநிதியை கோபாலபுரம் சென்று பார்த்தாரே நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள், மற்ற மாசமே அடுத்த மாசமே அவருக்கு கருப்பு கொடி காமிக்கிறேன்னு ஆரம்பிச்சார் ஸ்டாலின். அதை மறந்துடுவாங்களா அவங்களா? அது பழைய கதையாக இருந்தாலும் அது புத்துணர்ச்சி பெறும் தேர்தல் சமயத்தில். ஐயா, இப்போ நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஐயா, ரஜினிகாந்த் அவர்கள் உள்ள வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்று, இந்த ஊழல் கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி திமுக எதிராக அதிமுக இருக்கும் போது அதிமுகவை எப்படி போய் ஆதரிப்பாரு? ஏன்னா அதுதான் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள். நீங்க நான் என்னுடைய 2021 தேர்தல் முடிவு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர்களை மனதை புரிந்து கொள்வதற்கு அருளாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. ஆனால் ஒன்று ஒன்றி கண்டிப்பாக சொல்ல முடியும், 2021 தேர்தல் முடிந்த பிறகு ரஜினிகாந்த் இல்லாத, ரஜினிகாந்த் ஆதரவு இல்லாத ஆட்சி தமிழகத்தில் அமையாது. எந்த ஆட்சி அமைந்தாலும் நரேந்திர மோடியினுடைய ஆதரவு வேண்டும். ஆக மொத்தம் நரேந்திர மோடியும் ரஜினிகாந்தும் வேறு பெரிய தூண்களாகத்தான் நிற்பார்களே தவிர தமிழக அரசியலில் போஸ்ட் எலெக்ஷன். நீங்க அது கண்டிப்பாக உணர வேண்டும். ப்ரீ எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர மாட்டார், அதிமுகவை எதிர்த்துத்தான் பேசுவார், அதிமுகவும் திமுகவையும் கண்டனம் செய்யத்தான் செய்வார். காரணம், அவருக்கு உண்டான வாக்கு வங்கிகள். அருள், டெல்லியில நான் தமிழ்நாட்டில் மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போறவங்க, தமிழ்நாட்டினுடைய பல்ஸ் நல்லா பறிக்க முடியுது. டெல்லியில குறைஞ்சது 40 எம்பிக்கள், லோக்சபா எம்பிக்கள்ல 20-25 பேருடன் நான் அடிக்கடி பேசக்கூடியவன், தமிழக எம்எல்ஏக்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது எனக்கு, என்ன என்று கேட்டால், 234 தொகுதிகளில் குறிப்பாக
ஒரு 40-50 தொகுதியில் மட்டும் ரஜினிகாந்த் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருப்பார். அது அந்த தொகுதிகளை கூட நான் விரல் விட்டு எண்ண முடியும். ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு தொகுதிக்கும் அருள், உங்களுக்கே நான் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். நிச்சயமா ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஒரு புதிய விஷயத்தை சொல்ல போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000-லிருந்து 25,000 ஓட்டுகள் ரஜினிகாந்திற்கு கண்டிப்பாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் சொல்றேன் நான், 234 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் அவருக்கு 10,000 ஓட்டு இதுலேருந்து 25,000 ஓட்டு 20,000 ஓட்டு 50,000 ஓட்டு இருக்கும் சில இடத்துலலாம். ஸோ அதெல்லாம் கணிப்பு எடுத்து நான் வச்சிருக்கேன், என் கையில் இருக்குது எந்தெந்த தொகுதியில் இருக்கும் என்று. சரி சார், நான் இந்த மீண்டும் ரஜினிகாந்தை பற்றி ஒரு கேள்வி இருக்குது, அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒரு ஊடகத்தின் முன்னாடி பேசிய பேச்சில் கூட, நான் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இல்லை, நான் அதை விரும்பவும் இல்லை, எனக்கு அதை பதவி மீது ஆசையும் இல்லை, நாம் நல்லவராக நேர்மையானவராக தகுதி வாய்ந்தவராக படித்தவராக ஒரு நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்கு அப்படின்னா, அவர் யாரையோ கைகாட்டப் போகிறாரா அல்லது தானாக வந்து நிற்கப் போகிறாரா, உங்களுடைய கணிப்பு என்ன? தானாகத்தான் நிற்பார். நீங்க சொல்ற மாதிரி உன்னுத்தலை கை காமிக்க மாட்டாங்க, பலருடைய கை அவர் மேலதான் இருக்கும், அவரைத்தான் குறிகாக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், குறிப்பாக என்னை பொறுத்த மட்டும் ஒரு 35 எம்எல்ஏக்கள் மட்டும் ரஜினிகாந்த் கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய சான்சஸ் பிரைட்டா இருக்குங்க. ஒரு 30-35 மட்டும் நீங்க எண்ணின்னு போகலாம். அந்த 35 ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். தமிழகத்தில் 2021 கூட்டணி ஆட்சி தான் அமையும். அந்த கூட்டணி ஆட்சியில் ரஜினிகாந்தினுடைய ஆதரவு இல்லாமல் யாருமே முதலமைச்சர் பதவி அடைவது கஷ்டம். சரிங்க, இப்போ நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் பாதையிலிருந்தோ அவருடைய பார்வையிலிருந்து சொல்லிட்டீங்க, அதிமுகவும் ஒருங்கிணைந்த அதிமுகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாதத்தை முன் வச்சுட்டீங்க. அடுத்த கட்ட கேள்வியே, யார் யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளர்களாக களத்தில் மீண்டும் போட்டியிடுவார்கள் நினைக்கிறீங்க? உதாரணத்திற்கு மீண்டும் திமுகவிலிருந்து ஸ்டாலினா, மீண்டும் பாமகவிலிருந்து அன்புமணி ராமதாசா, அதிமுகவிலிருந்து யார் வருவார், கமல் கட்சி, சீமானுடைய கட்சி, இப்படி பல பேரோட கட்சிகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி வரப்போகுது, எப்படி அமைய போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன ஒவ்வொரு கட்சியின் மீதும்? என்னை பொறுத்து மட்டும் எல்லா கட்சியும் நீங்க சேர்த்து குறிப்பாக 8-10 கட்சி இருக்குது தமிழ்நாட்டில், முக்கியமா இருக்குது 2-2 தான். ஆமா, அதிமுக திமுக, மீதி கட்சிகள் எல்லாம் மாவட்ட ரீதியான கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழக கட்சிகளாக நான் கருதவில்லை. காரணம், தமிழகத்தில் இருக்கிற ஓட்டு வங்கி குறிப்பிட்ட மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களில் தான் இருக்கிறது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டியாகத்தான் இருக்கிறதே தவிர தமிழக பார்ட்டியாக நான் பார்க்கவில்லை. அப்படி வைத்து பார்த்தால் என்னுடைய பரவலாக தமிழகத்தில் இருக்கக்கூடியது அதிமுக திமுகவுக்கு அடுத்ததாக ரஜினிகாந்த் கட்சி உருவாக்கினால் அவருக்கு பரவலாக இருக்கும். மீதி எல்லாமே மாநில கட்சிகளில் மாவட்ட கட்சிகளே என்பதுதான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்படி வைத்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும், பிறகு நாங்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசுவோம். தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நாமினேஷன் வந்த அப்புறம் காரணம் என்னென்னா, இப்பெல்லாம் ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்காக அவங்கெல்லாம் போட்டி போடுவாங்க. அவங்களுடைய கட்சியினுடைய ஊழியர்களை உசுப்பி விடுவதற்காகவும், சந்தோஷத்தில் வைப்பதற்காகவும், இன்னல்களிலிருந்து தொலைவு வைப்பதற்காகவும் 10 வர்ணனைகளை வர்ணிப்பார்கள். அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கவே முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எதனாலனா, இப்ப நீங்களே சொல்றீங்க, 2-2 பேர் தான் மாநில கட்சின்னு சொல்லலாம்பா, மிச்ச பேர்ல மாவட்ட கட்சி தான்பா அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இப்ப உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கோங்களேன், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஏற்கனவே 2016 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறங்கினவர் தான் அன்புமணி ராமதாஸ். மீண்டும் அந்த ஒரு எண்ணத்திற்கு அவர் வரமாட்டாருன்னு நீங்க எப்படி முடிவுக்கு வரீங்க? அதெல்லாம் வச்சு பார்க்கணும், அது போக பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஒரு தரம் இருந்த நிலைப்பாட்டிலிருந்து பொதுமக்கள் வாக்காளர்கள், குறிப்பாக தமிழக வாக்காளர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் என்று தான் நான் கருதுவேன். இல்லை, இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிறதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுகவளோட கூட்டணி வைத்த போது, வைப்பதற்கு முன்னாடி இந்த பார் உள்ளவரை, இந்த நிலம் உள்ளவரை, நீர் உள்ளவரை நான் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னது, மீண்டும் அவரோட கூட்டணி வைத்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை தமிழகத்தில் உருவாக்குச்சு.
ஸோ ஒரு கூட்டணி முரண்பாடுகளை பாமக உணர்ந்து கொண்டு தனித்து நிற்காதா? இதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. தனித்து நிற்கவே நிற்காது. அது வந்து சமீப காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் நிரூபிக்கப்பட்டுவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதிக்கத்தை எந்தெந்த மாவட்டங்களில் இருந்ததோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி மிகவும் சாதுரியமாக, மிகவும் நல்ல முறையில், மிக சிறப்பாக கருணாநிதிக்கும் சரி ஜெயலலிதாவுக்கும் இருந்த அரசியல் கோட்பாடுகளையும் மூளைகளையும் அவர்களுடைய திறமைகளையும் வைத்துத்தான் எடப்பாடி அவர்கள் பாமகவுடன் கூட்டணி வைத்தார். ஆக மொத்தம் நான் சொல்வத பாயிண்ட்டுக்கு நீங்கள் திருப்பி வரீங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிங்கிறத ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது நல்லா யூட்டிலைஸ் பண்ணார், அந்த கேபிட்டலைஸ் பண்ணார், அதை முதலீடாக்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஆக மொத்தம் கட்சியில் இருந்து கொண்டே முதலமைச்சர் வேட்பாளர் என்று இப்பொழுது சொல்வார்கள். ஆனால் தேர்தல் தேடிவிட்டு ஆட்சியை அமைக்க போகும் சமயத்திலும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சமயத்திலும் சரி, நீங்க வந்து அருள் நம்ம நிச்சயமாக ஜனவரி மாதம் இதை பற்றி பேசலாம். ஏன்னா ஜனவரி மாதத்தில் தான் சூடுபிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழக அரசியல் ஜனவரி மாதத்தில் தான் கண்டிப்பாக சூடுபிடித்து பிப்ரவரி மார்ச்சில் கொண்டு முடியும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம எது பேசினாலும் ஒரு பொசிஷனிங் ஆஃப் த பார்ட்டி தான் இருக்கும்னு நான் கருதுறேன். நிச்சயமா சார், நீங்க முன்கூட்டியே பல விஷயங்களை சொல்றதுனால இந்த ஒரு ஒரு கியூரியாசிட்டியோட இந்த கேள்வி நான் கேட்கறேன். என்ன ஒண்ணுன்னா, இப்போது இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஏதேனும் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னுடைய ஒரு கேள்வி. கிடையவே கிடையாது, வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணி அப்படியே இருக்கும், அதிமுக கூட்டணி அப்படியே இருக்குமா? அந்த மாதிரி நான் அப்படியே அப்படியே இருக்கும். காரணம் என்னன்னா, இன்று ஸ்டாலின் அவர்கள் சைனா விஷயத்தில் மத்திய அரசை ஆதரித்து சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கூட, காங்கிரஸை அவர் காலால் உதைத்தாலும் கூட காங்கிரஸ் அவர் காலைத்தான் வந்து பிடிக்க வேண்டிய நிலைமை ஸ்டாலினுக்கு ஒரு உன்னதமான நிலையில் ஸ்டாலின் இருக்கிறார். காரணம், காங்கிரஸ் தான் டிஎம்கேக்கு வேணுமே தவிர டிஎம்கேக்கு காங்கிரஸ் வேண்டான். டிஎம்கே வந்து காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா லகேஜ், அதிகமான பலு சுமை என்று நினைக்கிறது. அவங்க 20 சீட்டுக்கு மேல தரப்போத்துல ஏஜி வச்சிங்க அருள். இன்னைக்கு தேதியில 234 சீட்டுல தொகுதி உடன்பாடு என்று வந்தால் காங்கிரஸ் இப்பெல்லாம் 100 கேட்பாங்க, 150 கேட்பாங்க, 200 கேட்பாங்க. அதுல 20 டிஎம்கே ஆரம்பிப்பாங்க, ஒரு 22 வந்து முடியும், பார்த்துட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகும். இருந்தாலும் அதையும் ஒத்துழைத்து அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போகக்கூடிய நிலைமையில் தான் காங்கிரஸ் 4வது இடத்தில் தள்ளப்பட்டு விட்டது தமிழகத்தை பொறுத்த மட்டும். சார், இன்னொரு கேள்வியுமே இருக்கு. நீங்க வந்து மூன்றாம் சக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தே பேசுனீங்க. என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மூன்றாம் சக்தி அல்லது மூன்றாம் இடத்திற்கு கமலும் ரஜினியும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? ரெண்டு பேரும் இணைவாங்களா? கிடையவே கிடையாது. ரெண்டுமே இரு துருவங்கள். ஒன்னு வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியை வந்து அவ்வளோ திட்டிட்டு இருக்காரு நம்ம கமல்ஹாசன், போதாத குறைக்கு அடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பின்னாரை விஜயனை போய் சரணாகதி அடைகிறார். இது என்ன அரசியல்? கமல்ஹாசன் செய்வது அரசியலா? காரணம், கமல்ஹாசனுடைய அரசியல் வந்து ஒரு பொதுவான பார்வையில் பார்த்தால் அது இந்துக்களுக்கு எதிரான பார்வை என்று தான் பற்பலர் டெல்லியில் நினைக்கிறார்கள். அது ஆன்மீக அரசியலுக்கு எதிர்த்தது என்று நினைக்கிறார்கள். அது கமல்ஹாசனுடைய அரசியல் ஒரு மாவோயிஸ்ட் மாதிரியும் சரி, மார்க்சிஸ்ட் மாதிரியும் தான் நினைக்கிறார்களே தவிர, ரஜினிகாந்த் பேசும் மாதிரியான ஆன்மீக அரசியலை பேசுவது கிடையாது. ஆன்மீக அரசியல் பாயிண்ட்டுக்கு நான் அடுத்த கேள்வியில் வரேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்று சேர மாட்டார்கள். தென் துருவம், வட துருவம். நிச்சயமா சார். சார், இப்போ நீங்களே சொல்லி நீங்கள் அடுத்த கேள்வி அதான் வச்சுருந்தேன். நீங்களே அந்த கேள்விக்கான ஒரு துணையை எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரு தனிநபர் வழிபாடோடு தமிழகம் எப்போதுமே தேர்தலில் சந்தித்து வந்தது. உதாரணத்துக்கு, கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டு போட்டேன், அம்மையா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டேன், கலைஞருக்கு அண்ணாதுரைக்கு ஓட்டு போட்டேன், எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க. தவிர கட்சிகளோ அல்லது கொள்கைகளையோ பார்த்து ஓட்டு போகிறதே கிடையாது. அந்த நிலை மாறுமா அல்லது தொடருமா 2021? மாறும். அந்த நிலை கண்டிப்பாக மாறும். காரணம் என்ன என்று கேட்டால், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்தாரோ 4 வருடங்கள், அந்த மாதிரி இன்னும் ஸ்டாலின் கொடுக்கவில்லை திமுகவிற்கு. அது குடும்ப அரசியல் ஆகிவிட்டது. எதை மீண்டும் மீண்டும் ஜெயலலிதா சொன்னாரோ
எதை மீண்டும் மீண்டும் இன்று நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸை குறிபார்த்து குடும்ப அரசியல் என்று சொல்லுகிறார்களோ அந்த நாளில் முகஸ்துதிப்பாடு வந்து திமுகவில் வேண்டுமானாலும் இருக்கலாமே தவிர அதிமுகவில் இருக்காது. காரணம், அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலாவை பார்த்தார்கள், ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தார்கள், இன்று எடப்பாட்டியை 4 வருடங்கள் கண்டிப்பாக பார்த்து விட்டனர் பொதுமக்கள் தமிழகத்தினர். வெறுக்கிறார்களோ வெறுக்கிறார்களோ அல்லது விரும்புகிறார்களோ எதுவா இருந்தாலும் 4 இயர்ஸ் அவர் நல்ல லீடர்ஷிப் கொடுத்துட்டாரே, திமுகவில் அந்த ஆட்சி அமுக்க முடியாது போயிட்டு நிலவையில கொண்டு விட்டாங்களே. நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுதுங்க. எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியுமே இருக்கு. தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறார், எதிர்கட்சியின் தலைவராக இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஐயா, கலைஞர் கருணாநிதியுடைய மறைவிற்கு பிறகு கட்சியில வந்து ஒரு ஸ்டேபிள் ஆட்டியா சொல்ல முடியும். இப்ப கட்சியில ஒரு தலைவரா இருக்கிறாரு, அவர் எதிர்த்து யாரும் நிக்கல, கட்சியை பலமா தானே கொண்டு போறாருன்னு சொல்ல முடியும். இதை ஒரு வெற்றியா பாக்குறீங்களா தோல்வியா பாக்குறீங்களா ஸ்டாலினுக்கு? தோல்வியா தான் பாக்குறேன், தோல்வியா தான் பாக்குறேன் ஸ்டாலினுக்கு. காரணம், ஸ்டாலினில் இருந்து நீங்க ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி விட்டீங்க அருள். என்னுடைய ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளை ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கி விட்டீர்கள். காரணம், திமுகவில் இருக்கக்கூடிய 23 எம்பிக்களில் 6 அல்லது 10 பேர் குறைந்தது திமுகவினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுவது என்ன என்று கேட்டால், 70 பிளஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் 2021 பிறகு காணாமல் போய்விடுவார்கள் என்றால் திருவடி அறைந்து விடுவார்கள், ஆண்டவன் திருவடிகள் என்று பச்சையாக சொன்னாலும் அவர்களுடைய நிலைப்பாட்டுகள் மாறுதல் இருக்கும். உண்மையாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அருள், சொல்லுங்க சார், ஏ ராஜாவுடைய நிலைப்பாடு என்ன, எங்க இருக்கிறார் அவர், ஏன் அவர் டிஸ்டன்ஸா இருக்காரு, ஒதுங்கி இருக்கிறாரு? ஏ ராஜா கட்சியில் ஒரு கிளர்ச்சி, உள்ள கிளர்ச்சி நடந்து கண்டிப்பாக இருக்கிறது. அதற்கு அதனுடைய முன்னோடியாகத்தான் இப்பொழுது சமீப காலமாக பாஜகவில் சேர்ந்த திமுக தலைவரும் கூட தலித்தெல்லாம் விரோதி திமுக என்று சொல்லுவது மாதிரி ஆகிவிட்டதே. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு ராஜா இருந்திருந்தால் விட்டு இருக்க மாட்டாரே. ஏன் ராஜா, நான் ஏன் ராஜாவை பத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நன்றாக நான் அறிந்தவன். ராஜாவினுடைய தலைமையை பற்றியும் ராஜாவினுடைய ஒரு அப்ரோச் பற்றியும் நன்றாக தெரிந்தவன். அவர் நான் ஜெயிலில் 10 தரம் போய் பார்த்தேன், அவருக்கே தெரியும் அது. அவரை போய் ஒதுக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின், அது தன் நல்லதா, அது ஸ்டாலினுக்கு நல்லது கொடுக்குமா? அது திமுகவில் ஒதுக்கப்படுகிறார்னு சொல்றீங்க, ஒதுக்கப்படுகிறார் ஆர் ராஜா, ஒதுங்கி இருக்கிறார், அதுதான் முக்கியம். இப்போ ஒதுங்கி இருக்கிறார், ஏன் ராஜாவே மருமகன் சொல்றீங்க, ஒதுக்கப்பட்டிருக்கிறார் மருமகன் மகன் காரணம் என்று தான் பரவலாக பேசுகிறார்கள். அது நான் நம்புகிறேன். அதை ரொம்ப ஒரு புதிய மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியுமே வந்து இந்த சபையில நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. என்னுடைய இறுதி கட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், தமிழக தமிழ்நாடு அப்படிங்கிறது திராவிட அரசியல் அல்லது சமூக நீதி சமத்துவ அரசியலை வந்து மையமாக கொண்டு பேசப்பட்ட ஒரு களமாக இருந்திருக்கிறது. ஆன்மீக அரசியல் போன்ற விஷயங்களை புகுத்தினால் தமிழக மக்களினுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது 2021? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லட்டுமா அருள், நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நிச்சயமா சார், கேட்கறவங்களை அது ஒரே ஒரு அத்திவரதர். காஞ்சிபுரத்தில் சென்ற வருடம் 2019 அத்திவரதருக்கு வந்த கும்பல், அது என்ன கும்பல்? அது நாசிக கும்பல். அது தமிழகத்தினுடைய முன் உதாரணம் இல்லையா? அது கோயிலுக்கு திமுகக்காரங்க அதிமுகங்களே போனாங்களே. ஆக மொத்தம் நீங்க சொல்ற மாதிரி திராவிடம் குறைந்து விட்டது. உங்க வீட்டிலேயே வார்த்தையிலேயே பதில் எடுத்துட்டேன் நானு. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்க ஆன்சர் உங்ககிட்டே இருக்குதே, பதிலும் உங்ககிட்டே இருக்குதே. எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நான் மிக நெருக்கமாக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய அரசியல் அமைப்பும் சரி, அவரும் ஆன்மீக அரசியலில் தானே வந்தார். அவர் வந்த பிறகுத்தானே, எம்ஜி ராமச்சந்திரன் வந்த பிறகுத்தானே பற்பலர் நெற்றியில் நாமம் இட ஆரம்பித்தனர், நெற்றியில் விபூதி இட ஆரம்பித்தனர். ரோட்டில் எம்ஜிஆர் சென்றாலே அவருக்கு பால் அபிஷேகம் செய்தனர், அவருடைய காலை முத்தம் கொடுத்தனர். அதிலிருந்து தானே ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார். ஜெயலலிதாவை போய் காலில் விழுந்து கொம்பு விழற மாதிரி கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாங்களே, அதெல்லாம் என்ன அரசியல்? அது ஆன்மீக அரசியல் இல்லையா? அது
கலைஞர் கருணாநிதி ஏன் சொல்லுகிறார் நெத்தியில் போட்டுக்கு இல்லாத இன்னைக்கே பிடி பழனிவேல்ராஜனுடைய மகன் பொட்டிட்டு கொண்டு திருநீறு பூசிக்கொண்டு தினமும் தொலைக்காட்சியில் வருகிறாரு. அது என்ன ஆன்மீக அரசியல் இல்லையா? அது என்னுடைய பொறுத்து மட்டும் கண்டிப்பாக ஆன்மீக அரசியலுக்கு 2021 தேர்தலில் இடம் இருக்கிறது. அதற்கான இடத்தை நரேந்திர மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, ரஜினிகாந்தும் சரி, அதிமுகவினுடைய நிலைப்பாடும் சரி, இன்னைக்கு நம்ம அமைச்சர் பாலாஜி அவர்கள் பேசுகிறாரே, பாரதிய ஜனதா கட்சியினரை விட அதிகமாக பேசுகிறார் அவர். அது ஏன்? இது அது ஏன் ஸ்டாலின் சும்மா உட்கார்ந்து இருக்காரு? ஸ்டாலினுடைய மனைவி உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசி வாரணாசியில் அலகாபாத்தில் கொண்டு ஒரு கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாங்களா? அது ஆன்மீக அரசியல் இல்லையா? அது அவங்க குடும்பத்தையே அரசியல் ஆன்மீக அரசியல் இருக்கிறதே. ஸோ ஆக மொத்தம் ஆன்மீக அரசியல் தான் 2021 நிலைப்பாட்டாக மாறும். திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் 2021 கண்டிப்பாக குறைய ஆரம்பித்துவிடும், டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். மிக முக்கியமாக சொல்கிறேன் ஒன்று, ஒன்று 2021 தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக காங்கிரஸ் இல்லாத தமிழகம், காங்கிரசுடைய நிலைப்பாடு இல்லாத தமிழகமாக மாறும். அந்த பொசிஷனை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், இன்று முருகன் அவர்களை மத்திய அரசாங்கம் ஒரு தலித்தை கொண்டு ஃபேஸை கொண்டு போட்டிருக்காங்க. அது ராஜாவால் திமுகவால் செய்ய முடியாதது பாரதிய ஜனதா கட்சி செய்து காண்பித்து விட்டதே. ராஜாவினுடைய, மீண்டும் நான் ராஜாவிற்கு வருகிறேன், மேற்குடி மக்களும் சரி, பிராமண சமுதாயம் சரி, ராஜாவும் சேர்ந்து கொண்டு போட்டால் திமுகவுக்கு எந்த பலம் வரும்? அதை எடுத்து பாருங்களேன், ஏன் மேற்குடி மக்களை ஒதுக்குகிறார்கள்? அப்படி இருந்தாலும் ஆன்மீக அரசியலை பற்றி நீங்க கேட்டீங்களே, ஆன்மீக அரசியலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா சங்கராச்சாரியார் அவர்கள், மறைந்த ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் அம்பேத்கரை பற்றி அவர் பாராட்டினார். ஆக மொத்தம் அம்பேத்கருடைய வழியில் வந்தக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதியும் ஆர் ராஜாவும், அதைத்தான் ஆர் ராஜா திரும்பி திரும்பி சொல்கிறார், அதனால தான் ஆர் ராஜாவை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் திமுகவில். சரி, அந்த அந்த ஒரு வாதத்தையும் அந்த ஒரு விமர்சனத்தையும் நிச்சயமா சபை பதிவு பண்ணுகிறது. நீங்க வந்து ஆன்மீக அரசியலையும் பாஜகவையும் ஒட்டி சொன்னதுனால இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுடுறேன். ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் வரல, அதனால அவரை பற்றி உங்களுடைய அசம்ஷனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வெகுகாலமாக தமிழகத்தில் அரசியல் செய்து வருகிற பாஜகவால் ஆன்மீக அரசியலை பேசி எடுபட முடியவில்லையே. மெதுவாக தானே வரும், அது உடனே எப்படி வர முடியும்? காரணம் என்னன்னு கேட்டா, 40 வருடமாக ராமசுவாமி நாயக்கர் வளர்த்த ஒரு திராவிட கழகத்தினுடைய பாரம்பரியத்தில் 69% ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய இடத்தில் மெதுமெதுவாகத்தான் வருவாங்க. ஒரு உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, மாயாவதியை தூக்கி எறிந்து விட்டு யோகி ஆதித்யநாத் வரவில்லையா? ஏன் மகாராஷ்டிராவில் வரவில்லையா? நிலைப்பாடு மாறும். அதனால தான் நான் சொல்றேன், 21 புதியதாக வாக்காளர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஆன்மீக அரசியல் முக்கியமாக இருக்குமே தவிர திராவிட அரசியல் முக்கியமாக கருத மாட்டார்கள். காரணம், அவங்கள்லாம் போஸ்ட் ஜெயலலிதா போஸ்ட் கருணாநிதி ரெஜிம்ல பிறந்தவங்க. காமராஜர் காலத்துல பிறந்தேன், அதனால ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்துல பிறந்தவன். அதனால நிலைப்பாடுகள் மாறும் கண்டிப்பாக. எம்ஜிஆரால் தான் ஆன்மீக அரசியல் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது என்பதை நான் ஆணித்தரமாக இங்கு பதிவு செய்ய விடுகிறேன். காரணம், ரஜினிகாந்தால் இல்லவே இல்லை, ரஜினிகாந்த் அதை தொடர்கிறார், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, நிச்சயமாக ஐயா, ரொம்பவே தெளிவாக ஒரு ஆண்டின் அடிப்படையில் வரக்கூடிய யங் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு உங்களுடைய அசம்ஷன்ஸ், அதுவும் புதுடெல்லியினுடைய பார்வையிலிருந்து, டெல்லி எப்படி தமிழகத்தை பார்க்கிறது, யார் யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளர்கள் வருவாங்க, இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படிங்கிறது போல பலவிதமான அரிய செய்திகளையும் இந்த சபையில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு கொரோனா பேரிடர் காலத்திலும் இந்த இணையத்தின் வாயிலாக எங்களோடு வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க நன்றி ராஜகோபாலன் சார். நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.